வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நானுங்கள் சிந்து இராக்கின் பக்தாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அறிக்கை உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலியை நாம் வெளியிட்ட போது தாக்குதல் நடந்து சில மணி நேரமே ஆகியிருந்தது அந்த நேரத்தில் அந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு நாடோ இயக்கமோ உரிமை கோரி இருக்கவில்லை அது நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தின் பின் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை யாரும் உரிமை கோரவில்லை ஆனால் இது யாருடைய செயல் என்பது மறைமுகமாக வழியே கூறப்பட்டது அந்த தாக்குதல் எப்படி நடைபெற்றது என்பது போன்ற சில விவரங்களை இன்று வெளியிட்டுள்ளது ஈராக்கிலிருந்து வெளியாகும் சபரை நியூஸ் என்ற ஊடகம் இராக்கில் உள்ள இரானிய ஆதரவு இயக்கமான பி எம் அழைக்கப்படும் ஹஷாட் அல் இயக்கத்தின் சார்பில் வெளியிடப்படும் ஊடகம் அது இந்த ஊடகம் தகவலை விலாவாரியாக வெளியிட்டதிலிருந்து இந்த தாக்குதலுக்கும் அவர்களின் ஒரு கிளை இயக்கத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என்பதை சுலபமாக ஊகித்து விடலாம் சபரின் நியூஸ் ஊடகம் வெளியிட்ட அதே தகவல்களை இரானின் பிரஸ் டிவியும் வெளியிட்டது அவர்கள் வெளியிட்ட செய்தியில் சபரின் நியூஸை மேற்கோள் காட்டியுள்ளார்கள் இதிலிருந்து அந்த தாக்குதல் இரானிய ஆதரவு இயக்கத்தால் நடத்தப்பட்டது அதற்கு இரானிய அல்கோட்ஸ் படைப்பிரிவு அனுமதி கொடுத்தது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் சபரின் நியூஸ் வெளியிட்ட செய்தியில் கூறப்பட்டுள்ள விஷயம் என்ன அமெரிக்க ராணுவத்தளத்தை நோக்கி உளவு விமானங்களை அனுப்பியவர்களால் ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவத்தளங்களில் உள்ள வான் பாதுகாப்பு சாதனங்கள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன பக்தாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அறிக்கை உள்ள அமெரிக்க விமானத்தளத்தில் இரண்டு ரகமான வான் பாதுகாப்பு கொடுக்க அவற்றில் ஒன்று சீரேம் சிஸ்டம் மற்றியது ஏஎன் டிடபிள்யூ க்யூ ஒன் அவெஞ்சர் ஏவுகணை சிஸ்டம் இந்த இரு வான் பாதுகாப்பு சாதனங்களாலும் தடுக்க முடியாத ரகத்திலான ஆளற்ற விமானங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன மொத்தம் இரண்டு விமானங்கள் ஒரே நேரத்தில் அமெரிக்க விமானப்படை தளத்தை தாக்கும் வகையில் திட்டமிடப்பட்டது இரண்டு விமானங்களும் தரையிலிருந்து ஏழாயிரம் அடி உயரத்தில் பறக்க விடப்பட்டு அமெரிக்க இராணுவ தளத்தை நெருங்கின எதிர்பார்க்கப்பட்டது போலவே அங்கிருந்த இரு வான் பாதுகாப்பு சாதனங்களின் புரிந்துணர்வு வீச்சுக்குள் இரு விமானங்களும் செல்லவில்லை இந்த காரணத்தால் தானியங்கி முறையில் இயங்கும் அந்த இரு வான் பாதுகாப்பு சாதனங்களில் இருந்தும் எந்த ஒரு ஏவுகணையும் ராணுவ தளத்தின் வெளிச்சுவர் பகுதியை கடந்த பின் இரு ஆளற்ற விமானங்களும் ஏழாயிரம் அடி உயரத்தில் இருந்து செங்குத்தாக்க கீழே உதிர்ந்து விழ வைக்கப்பட்டன அப்படித்தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இவ்வளவு விலாவாரியாக சபரை நியூஸ் ஊடகம் செய்தி வெளியிடுகிறது என்றால் இந்த நடவடிக்கையில் அவர்கள் தொடர்பு பட்டவர்கள் என்றே அர்த்தமாகிறது இது போன்ற தாக்குதல்கள் ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது இனி அடிக்கடி நடத்தப்படும் என்பதை காட்டுவதற்காக கூட இப்படி விலாவாரியாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கலாம் அல்லது அமெரிக்க இராணுவ தளம் ஒன்றில் எப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் நன்றாக அறிவோம் அதிலிருந்து தப்புவது எப்படி என்பது எமக்கு நன்றாகவே தெரியும் எனவும் ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கம் வெளியே காட்டிக்கொள்ள விரும்பியிருக்கலாம் அமெரிக்கா ஒரு பக்கமாக ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை வியன்னா நகரில் நடத்தி கொண்டிருக்கிறது மறுபக்கமாக தமது ஆதரவு இயக்கங்கள் மூலமாக அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களையும் நடத்துகிறார்கள் அவர்கள் இது அமெரிக்காவுக்கு அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அழுத்தம் கொடுக்கும் ஒரு நடவடிக்கையாக இருக்கவும் வாய்ப்புள்ளது அணுசக்தி ஒப்பந்தம் செய்யப்படாவிட்டால் இதுபோன்ற பல ஆழற்ற விமானங்களை உங்கள் ராணுவத்தளங்களில் தளங்களில் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லாமல் சொல்லுகிறது இரான் என்று எடுத்துக்கொள்ளலாம்